கசப்பு அதிகமா சாப்பிட்டாலும் நோய் சொல்றேன், கம்மியா சாப்பிட்டாலும் நோய், அளவா சாப்பிடணும். சில பேர் சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட் காலையில பாவக்காய மிக்சியில போட்டு ஜூஸ் அடிச்சு கரகரன்னு அப்படி கசப்பா குடிச்சுட்டா சுகர் குணமாகும் சொல்றாங்களா? சுகர் குணமாகாதுங்க. இந்த பாவக்காவோட கசப்பு உடம்புக்குள்ள போனவங்க உங்களுக்கு கசப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப கசப்பு சக்தி கிடைச்ச உடனே இறுதியும் ஸ்ட்ராங்கா வேலை செய்யுமா? சிறுகுடல் வேலை செய்யுமா? சிறுகுடல் சுகர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், நல்ல ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஒத்துக்கல, ஆனா அளவுக்கு அதிக கசப்பு இருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா மருந்து, ஏதோ மாசத்துல ஒரு நாள் சாப்பிட்டா மருந்து, டெய்லி கசப்பு நல்லது கசப்பு நல்லதுன்னு டெய்லி அடிச்சு 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 குடிச்சிருந்தாலும் தெரியுமா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துடும். மிகிலும் குறையிலும் போய் செய்யும். நான் எதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடுங்கன்னு சொல்லல, கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல, அளவா சாப்பிடுங்க அப்படிங்கிறேன். எல்லாத்துலயுமே அளவுங்க, எல்லாத்துலயுமே எதுவுமே அதிகமும் இருக்கக்கூடாது குறைவாக இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டா அளவா இருக்கும். சோ அளவு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப கசப்பு உடம்புக்கு தேவை, அது அளவா சாப்பிட்டா ஆரோக்கியம், கம்மியான அதிகமான நோய். பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? பாம்பு கடிச்சா அடுத்த செகண்ட் விஷம் எல்லா செலுக்குலயும் போயிருமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு செலுக்கு நோய் வந்து என்ன பண்ணும், பிபி கேட்கும், சுகர் கேட்கும், ஆக்சிஜன் கேட்கும். பார்க்கலாம் பாம்பு விஷம் ஒரு செலுக்குல கூட சும்மா இருக்கும், எவ்வளவு பிபி கேட்கும், நிறைய கசப்பு திரும்ப நிறைய சாப்பிட்டு யாரோட உடம்புல ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்களோ பிபி கண்ணாமல் அதிகமாகும், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, விஷம் முறிஞ்சு வெளியே போயிடும், பிபி நார்மல் வந்துடும். பாம்பு கடிச்சா ஒரு மூலிகை தருவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சிறியாண்ணங்கா பெரியாண்ணங்கா, சிறியாண்ணங்க பெரியாண்ணங்க, அது என்னது? கசப்பா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் கொடுக்குறேங்க, எல்லாரும் வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க, கசக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனா பாம்பு கடிச்ச அடுத்த செகண்ட் அந்த சிறியாண்ணங்க பெரியாண்ணங்க எடுத்து வாயில போட்டு மெல்லுங்க, கசப்பே தெரியாது. ஏன் தெரியாது? நம்ம உடம்புக்கு எந்த சுவை வேணுமோ அந்த சுவை நாக்குல தெரியாது. அப்போ அவங்ககிட்ட 15 இலை கொடுங்க, அப்படி அள்ளி அள்ளி கருவேப்பில வேப்ப கொழுந்து வேப்ப இலை இதெல்லாம் வாயில கொடுங்க, கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. இவ்வளவு கருவேப்பில எடுத்து வாயில போட்டு மெல்லாலும் பாம்பு விஷம் உள்ள இருக்கும் பொழுது கருவேப்பிலை காசுக்கு தெரியவே தெரியாது. தெரியலன்னு உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். இப்படி என்ன வேப்பிலை வாயில் போட்டு சாப்பிடணும், சரியானுங்க பெரியானுங்க பாவக்கா கசப்பான பொருள் வாயில் போட்டு மென்று 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 சாப்பிடணும். என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு கசக்கும். அப்ப என்ன அர்த்தம், விஷம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நாக்கு அவ்வளவு தெளிவா இருக்குங்க, வேணும்னா கேட்கும், சுவையை காட்டாது. எப்ப தகட்டுதோ எப்ப சாப்பிட முடியலையோ அப்ப உடம்புக்கு வேண்டாம் அர்த்தம். யாராவது பாவக்காய் எடுத்து கடிச்சு பாருங்க, குடிச்சிருக்கா சாப்பிடுங்க, உங்க உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். பாவக்காய் கடிக்கும் பொழுது கசப்பா இருக்கு சாப்பிட முடியலையா, தேவையில்லைன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. எதுக்கு மத்தவங்க போய் கேக்குறீங்க, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா என்ன சாப்பிடலாம், யாருகிட்டையும் கேட்க வேண்டாங்க. முயல் ஆடு மாடு கோழி போய் கேட்டாரு, யோசிச்சு பாருங்க, முயல் என்ன சாப்பிடுது, அதுக்கு பிரியாணி கொடுத்து பாருங்க சாப்பிடுமாது, கத்திரிக்காய் கூட்டு வச்சு கொடுங்க சாப்பிட்டா பார்த்து சாப்பிடும் அது, அது கேரட்டு முட்டை பசு கொடுத்தா சாப்பிடுதா? ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் என்ன வேணும் அதுவே முடிவு பண்ணுது. நாம தான் மற்றவர்கிட்ட போயிட்டு எங்க சொல்லுங்க அப்படின்னு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், எதையெல்லாம் படிக்கல வேண்டாம், சில விஷயங்கள் புரிஞ்சா இனிமேல் யாருக்கும் கேள்வியில கேட்க மாட்டாங்க, நாமளும் டிசைட் பண்ணிக்குவோம். கோயில் விசேஷத்தை பாருங்க, தீச்சிட்டு எடுத்து ஆடுவாங்க பாத்தீங்களா விசேஷத்துல, அவங்க பாருங்க வேப்பள்ளி அப்படியே வாயில போட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க பாத்துக்கீங்களா, எலுமிச்சம்பழம் 5 கொடுங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டு ஆடி ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஏன் வர்றாங்க, அந்த உடம்புல அவங்களுக்கு பக்தி வந்துருச்சு இல்லைங்களா, ஆடு ஆடு ஆடும் போது உடம்புக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க, பிபி அதிகமா தேவைப்படுதா? அந்த அவ்வளவு பிபியில கசப்பு சாப்பிட்டா தெரியாது, அவ்வளவு பிபி தேவைப்படுது அவங்களுக்கு, கசப்பு தேவைப்படுது. அவங்க அடுத்த நாள் காலையில் வீட்டுல சும்மா காத்துருப்பாங்கல்ல, அப்ப போய் எலுமிச்சம்பழம் சாப்பிட சொல்லுவாங்க, கசக்கலையே அப்படிப்பாங்க, நேற்று மட்டும் 5 சாப்பிட்டீங்க அப்படின்னா தெரியலங்க அப்படிப்பாங்க.
சாமி சாப்பிட்டுச்சுமாங்க, இவங்க சாப்பிட்டாங்க. கசப்பு எப்ப தேவையோ அப்ப சாப்பிடும் போது கசப்பு தெரியாதுங்க, கசப்பு தெரிஞ்சு சாப்பிட வேண்டாம். பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு, இவ்வளவுதாங்க. உப்பு புளி காரம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு இருக்கிறது ஆறு சுவை அஞ்சு கரண்ட் உறுப்புகள் இவ்வளவுதாங்க. சுவைக்கும் உறுப்புக்கும் கரண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு, புரிஞ்சு போச்சா? இனிமேல் யாரும் எந்த சுவையும் ஒதுக்கவும் கூடாது, எதையும் அதிகமாக சாப்பிடவும் கூடாது. அளவா சாப்பிடணும். சரி, அளவுன்னு என்ன? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? அவங்க அவங்க நாக்கு தான் தெரியும், நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. உங்களுக்கு என்ன சுவை பிடிச்சிருக்கோ அது உங்க மருந்துங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு மருந்து. எப்ப ஒருத்தர் இனிப்ப விரும்பி சாப்பிடுறீங்களோ வயிறுல நோய் இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு மருந்து கேட்கல ஒருத்தர் சாப்பிடுங்க சரியா போகும். உப்பு உடம்பு கேட்குதுன்னா கிட்னில பிராப்ளம் இருக்கும், சாப்பிட்டா சரியா போகும். இவ்வளவுதாங்க, இதை விட வேற எங்கேயும் யாரும் ஒண்ணு போக வேண்டாங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க சொல்றாங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நாக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்திக்கணும். கர்ப்ப காலத்து பெண்கள் பாருங்க, எதையாவது சாப்பிட்டே இருப்பாங்க, சொல்லுவாங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஏ அந்த பொண்ணு மாசமா இருக்கடா, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், என்ன கேட்கறதும் வாங்கி கொடுக்கணும். அந்த நாக்கு கேட்கும், ஏன் தெரியுமா? குழந்தை உருவாக்குறது எவ்வளவு ஒரு அதிசயமான வேலைங்க. இந்த குழந்தை உருவாக்குறதுக்கு இந்த அம்மாவோட உடம்பு ஆன்டிபயாட்டிக் கொடு, எனக்கு அதை கொடு இது கொடு, நான் கேட்டுச்சு சுவையை கொடுன்னு கேக்குதுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இனிப்பு சாப்பிடணும் போல கேட்டு பாருங்க, அப்படி நான் இனிப்பு சாப்பிடணும் சொல்லுவாங்க. ஏங்க இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் உடனே காடி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, ஒரு பீஸ் எடுத்து ஒரு கிலோ வாங்கி கொடுப்பாரு, ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. இனிப்பு தகுதியுமா வேணும். பொருளை கேட்கலீங்க, சுவையத்தான் கேட்குது. கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அவங்க நாக்கு எது பிடிக்குதோ, பிடிக்குதுன்னா பிடிக்குது இல்லைங்க, லிவர் எப்ப வேலை செஞ்சு குழந்தை உருவாகுதோ அப்ப புளிப்பு கேட்கும். கிட்னி எப்ப அந்த குழந்தையோட உருவாக்குறதுல பங்கெடுத்துக்குதோ உப்பு கேட்கும். அப்ப எந்தெந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ அது தகுந்த மாதிரி சுவை மாறி 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 கேட்டே இருக்குங்க. சுவைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் இருந்தா என்ன பண்றாங்க, நம்ம கலாச்சாரத்துல கூட்டிட்டு போய் சோறு கட்டி ஆக்கி போறது திருவிழா இருக்கா? சீமந்தம் பண்றோமா? என்ன பண்றோம் சீமந்தம்? என்ன பண்றோம்? தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு அப்படின்னு விதவிதமா ஒரு பத்து சாப்பாடு செஞ்சு எல்லாரும் பண்றோம். ஊர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஊர்ல இருக்க வந்த அத்தனை விருந்தாளியும் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடறமே, உங்களுக்கு ஒண்ணு சமைக்கல, அந்த குழந்தை அந்த பொண்ணு தான் சமைச்சாங்க. நம்ம நல்லா ரவுண்ட் வெடி திட்டு வந்துருவோம், சீமந்தம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு சமைக்கல. பாருங்க கலாச்சாரத்துல கர்ப்ப காலத்துல பெண்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட சொல்றதுக்காக ஒரு திருவிழாவே வச்சிருக்காங்க. அப்ப இனிப்பான பொருள் இருக்கும், கசப்பான பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்பதான் என்ன பண்றாங்க, எல்லா கர்ப்பமான போதும், இது புதுசா ஆரம்பிச்சிருக்கு, பிரெக்னன்சி சுகர் அடிஞ்சிருக்கு, சுகர் இருக்கு, இனிப்பு சாப்பாடு முடிச்சு போச்சு, அவ்வளவுதான் குழந்தை போச்சு, முடிச்சு போச்சு. அத்தனையும் ஏமாற்று வேலை, எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. அரை மணி நேரம் ஆச்சா ஒரு விஷயத்தை புரிவிக்கிறதுக்கு, அரை நேரம் தான் இருக்குது. 15-20 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களே, யோசிச்சு பாருங்க. அதனால இனிமேல் எந்த சுவையும் யாரும் ஒதுக்கூடாங்க, அதுக்காக அதிகமும் சாப்பிடக்கூடாது. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா குழந்தை நல்லா போறது, புரியுதா? இனிமேல் இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஆம்பளை பொம்பளை எல்லாருமே எதிரையும் பண்ணணும். இனிமேல் 24 மணி நேரமும் உங்களை மாசமா இருக்கிற பொம்பளை மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் திருப்தியா சாப்பிடணும். குடிச்சு குறைச்சி நோயெல்லாம் குணமாயிரும். 24 மாசமா இருக்க நினைச்சு வேண்டியதான், மனசு குடிச்சு மாதிரி சாப்பிட்டு சுத்த வேண்டியதான், எல்லாமே குணமாயிரும், சௌக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க. நோய் குணமான மாதிரி இருக்கும், மனசு திருப்தியா இருக்குங்க. கசப்பு துருப்பு நாமளே சாப்பிடறது இல்லை, எடுத்து குப்பையில் போட்டிருக்கேன். மீன் சாப்பிட்டா சக்கரம் தான் இருக்கும், சாப்பிடாதீங்க. உப்பு சாப்பிட்டா பீப் அதிகமாயிடும். புளி சேர்த்துக்கிட்டா மூட்டு மழை வலிக்கும், சாப்பிடாதீங்க. காரணம் தோல் நோய் வரும்,
கசந்துக்கு நாமே சாப்பிடுறது இல்ல. யோசிச்சு பாருங்க, இருக்கிறது ஆறு சுவை, ஆறு சுவையை ஒவ்வொரு காரணத்திலையும் சாப்பிட வேண்டாம் சொல்றாங்களே, வேற எதை சாப்பிடுறது அப்புறம்? இனிமேல் யாராவது நான் இந்த சுவையை சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரப்போதும் அவ்வளவுதான். இருக்கிறது ஆறு சுவை தாங்க, கடவுள் நமக்காக கண்டுபிடிச்சது ஆறு சுவை. ஒரு சுவை யாரும் ஒதுக்கூடாது, அதுக்காக அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ சாப்பிடுங்க அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்களா, உப்பு நிறைய பண்ற உப்பு அள்ளி போட்டு கலக்கி வச்சுட்டேன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு, என்ன பண்ணுவீங்க? ஆயிடுச்சு, நீங்க உப்பு அதிகமாக சாப்பிட போயிருக்கீங்களா, அப்ப சாப்பிடுறது அழுத்தமா? ஆனா உப்பே போடாம கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சாப்பிட்டு போயிருங்கல்ல, ஏன் உப்பு கம்மியா இருக்கு யாராவது கேட்டீங்களா? உப்பு அதிகமா இருந்தா மட்டும் சாப்பிடாம போறீங்க, உப்பு கம்மியா சாப்பிட்டு போயிருவீங்க, அப்படிதான் கூடாது. உப்பு அதிகமா இருந்தா இப்படி சாப்பிடாம போறோம், அதே மாதிரி உப்பு கம்மியா இருந்தா உப்பு எடுத்து போட்டு சாப்பிடணும். அந்த காலத்துல இலையை போட்டு முதல்ல உப்பு இனிப்பு ஏற்றி வைக்கிறாங்க, உனக்கு வேணுமோ நீ போட்டுக்கோ வைக்கிறாங்க உப்பு. நம்ம உப்பு வச்சுக்கிறதே இல்லை, எது இருக்கோ சரி அப்படியே எடுத்து அள்ளி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அதை கரெக்ஷன் பண்றதே இல்லை. எப்ப சாப்பிட்டாலும் உப்பு கொஞ்சமா ஓரத்துல இருக்கணுங்க, எதுக்கு? ஒரு வாய் எடுத்து வாயில போடணும், சாப்பிட்டு பார்க்கணும், உப்பு அதிகமா இருக்கா தண்ணி ஊத்துங்க, உப்பு கம்மியா இருக்கா கொஞ்சம் போட்டுக்குங்க. இனிமேல் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் உங்க நாக்கு எவ்வளவு உப்பு கேட்குதோ அதை கரெக்டா போட்டு பாருங்க. உங்க உடம்புல நீர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட, மூத்திரத்தை சம்பந்தப்பட்ட எந்த நோய் வரவே வராது, கிட்னி ஃபெயிலியர் ஆகவே ஆகாது வாழ்க்கையில. இதுல வேற கிட்னி ஃபெயிலியர் இருக்காது ஆயிடுச்சுன்னா டாக்டர் சொல்ற பேச்சு உப்பு சாப்பிடாதீங்க சொல்றாங்க, நல்லா கட்டு போங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சால்ட் உப்பு சேர்த்துக்காதீங்க, பொடி உப்பு, பொடி உப்பு இல்லைங்களா, தூள் உப்பு, அது விஷம், சேர்த்துக்கூடாது. கல்லு புதா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இந்து உப்பு அந்த உப்பு அவ்வளோ எதுவுமே வேண்டாம், கல்லுப்பு கிறிஸ்டல் சால் அதை வாங்கிட்டு வந்து அரைச்சு பயன்படுத்துங்க. கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தினா அதில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும், கெட்ட பொருள் ஆகியிருக்கும். கல்லுப்பு வாங்கி வச்சுக்கணும், டெய்லி என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு சட்டியில போட்டு வறுக்கணும், வறுத்து ஒரு டப்பால போட்டுக்கணும், அன்னைக்கு அந்த உப்பு தான் பயன்படுத்தணும் சமையலுக்கு. நாளைக்கு மறுபடியும் அந்த உப்பு வறுக்கணும், டெய்லி காலையில வறுத்துட்டீங்கன்னா நைட் வரைக்கும் அதுல தோஷம் இருக்காது. கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தினா நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. அதே மாதிரி புளிய சுட்டு பயன்படுத்தணும், புளி இல்லைங்களா, அது என்ன பண்ணணும், இடிக்கல எடுத்துக்கணும், நெருப்புல காமி, நெருப்பு எரியுதா கொஞ்சம் தூரம் மேல வச்சு நெருப்புல காமிங்க, சுடணும். இந்த சிக்கன் நல்லா சொல்றீங்க இல்லையா, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், அந்த மாதிரி சுடணும், சுட்டு அதுக்கப்புறம் புளியை பயன்படுத்துங்க. சொல்லுவாங்க புளி பயன்படுத்தாதீங்க உடம்பு நோய்கள் சொல்றாங்க, புளிய நோயெல்லாம் ஒண்ணும் இல்ல, புளிய சுட்டு பயன்படுத்தலாம் நோய் வராது, உப்பை வறுத்து பயன்படுத்தலாம் நோய் வராது. அதனால இனிமேல் யாரும் எந்த ஒரு சுவையும் அவாய்ட் பண்ணாதீங்க, அதுக்காக எந்த சுவையும் அதிகமா சாப்பிடாதீங்க. எவ்வளவு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், உங்க நாக்கு தான் டாக்டர், சுவைதான் வருது, உங்க நாக்கு எவ்வளவு கேட்குதோ அது கரெக்டா சாப்பிட்டா போதும், நாக்கு தெளிவா சொல்லும். ஆனா இது ஒரு சிக்கல், சில பேர் இருக்காங்க நாக்கு பிடிச்சி சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க இல்லையா, உடனே கடையில போயிட்டு அதை எதையும் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இந்த டெக்னிக் கடையில வைக்கிற பொருளுக்கும் பேக்கடு பொருளுக்கும் டப்பால வைக்கிற பொருளுக்கும் சேசேவை வைக்கிற பொருளுக்கும் பொருந்தாது. ஏன் தெரியுமா, இந்த எல்லா பொருளையும் ஒரு கெமிக்கல் கலந்துருப்பாங்க, பாத்துருக்கீங்களா, இந்த கம்பெனி என்ன பண்ணுறீங்க, இந்த லேஸ் குறுக்குறை இந்த மாதிரி பொருள் வச்சுக்கீங்களா, ஏன் நல்லா சேல்ஸ் ஆகுது, அந்த லேஸ்ல அந்த பொருள் எல்லாம் ஒரு கெமிக்கல் தூக்கிருப்பாங்க. தெரியுமா, இந்த சுவையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம், அவங்க இதே ஆராய்ச்சி பண்ணி நாக்கை எப்படி ஏமாத்துறதுன்னு ஒரு கெமிக்கல் தடை விட்டுருவாங்க, அதை சாப்பிட்டா இந்த நாக்கு ஏமாத்தி மறுபடி மறுபடி வேணு வேணும்னு கேட்கும், சாப்பிட சாப்பிட தூண்டும் சுவையுமாங்க, ஏமாத்துறாங்க கெமிக்கல் போட்டு. நான் சொல்றது இயற்கை உணவுக்கும் நம்ம வீட்டுல சமைக்கிற உணவுக்கும் தான் பொருந்தோம். நீங்க கடையில் வாங்கி சாப்பிடற பொருள்ல அது சுவை ஏமாத்துற பொருள் இருக்கிறதுனால எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படின்னா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க, டேஞ்சர். சில பேர் கேட்பாங்க எங்க மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட சொல்றீங்க, எனக்கு தண்ணி அடிச்சா பிடிக்குதுங்க, டெய்லி பார்த்து அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் போதை பொருள் தொடரக்கூடாது. உணவுக்கும் போதை பொருள் வித்தியாசம் இருக்கா இல்லையா, உணவுக்கும் போதை பொருளுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு பொருள் உணவா போதை பொருளா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சாச்சு, ஒரு ரூம்ல அடைச்சாச்சு, டெய்லி
இங்க கேட்கும் போதெல்லாம் உருளைக்கிழங்கு போண்டா கொடுமே சொல்லியாச்சு, வேற எந்த உணவும் கிடையாது. நீங்க கேட்டா உருளை கூட எவ்வளவு தருவோம், என்னாகும் உயிரோடு இருக்க மாட்டீங்களா? பசிக்கும் போதெல்லாம் உருளைக்கிழங்கு போண்டா மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? உருளைக்கிழங்கு போண்டா உணவு. இன்னொருத்தர் பக்கத்தில் பொருட்டு பசிக்கும் போதெல்லாம் பால் கொடுப்போம் சொல்லியாச்சு, பசிக்கும் போதெல்லாம் பால் கொண்டு சாப்பிடலாரு, ஆரோக்கியமா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, உயிரோடு இருப்பாரு, பால் உணவு. இன்னொரு பக்கத்துல பசிக்கும் போதெல்லாம் பீடி கொடுப்பேன் அப்படின்னா அடிச்சாரு செத்து போயிருவாரா? அது போதைப்பொருள். மூணு நேரமும் தண்ணி அடிக்கிறது மட்டும் கொடுக்கணும், வேற சாப்பிட கொடுக்காது, உயிரோடு இருக்க முடியுமா? அப்ப சாராயம் போதைப்பொருள், நீங்க புரிஞ்சுக்கீங்க, பால் கூட போதைப்பொருள். அதாவது எந்த ஒரு பொருளை மூணு நேரமும் சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியாதோ இதெல்லாம் போதைப்பொருள். எந்த ஒரு பொருளை மூணு நேரம் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமோ இதெல்லாம் உணவு. மூணு நேரம் மீன் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம், மீன் உணவு. சிக்கன் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம், சிக்கன் உணவு. ஆனா இந்த சிகரெட்டு பால் பாக்கு தண்ணி இதெல்லாம் கஞ்சா இதெல்லாம் போதைப்பொருள், அதை மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உணவு என்ன பண்ணும்னா உணவு உள்ள போய் இயக்க சக்திக்கு சக்தியை கொடுத்துட்டு மிச்சம் சேமிச்சு வைக்கும். போதைப்பொருள் தெரியுமா பண்ணும்? போதைப்பொருள் உள்ள போய் போதைப்பொருள் சக்தியே கிடையாதுங்க. போதைப்பொருள் உள்ள போய் என்ன பண்ணும்? ஏற்கனவே சேமிச்சு வைக்கப்பட்ட கால்சியம் அயன் சோடியம் குளுக்கோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உடம்புல ஸ்டாக் இருக்கு இல்லையா, போதைப்பொருளோட வேலை என்னன்னா உடம்புல இருக்கிற ஸ்டாக் எடுத்து செலவு பண்ணி போயிடும். அப்ப நம்ம உடம்புல ஸ்டாக் கம்மியா கம்மியாக தீர்ந்து கூட செத்து போயிருமா? போதைப்பொருளுக்கும் உணவுக்கு தான் வித்தியாசம். நைட் தண்ணி அடிச்சா பயங்கர தெம்பா இருக்குல்ல, தம் அடிச்சா தெம்பா இருக்குல்ல, ஏன் டெய்லி அதே அடிச்சு சுத்த வேண்டியது சைட்டிஸ் சாப்பிட்டு உட்காந்துட்டு சைட்டிஸ் தான் வேலை செய்யுது, தண்ணி கெடுக்குது உடம்ப, சைட்டிஸ் உடம்ப காப்பாத்துது. அப்ப தண்ணி அடிச்சு ஏன் தெம்பு வருது? இது உள்ள போய் இருக்கிற சக்தியில இருந்து செலவு பண்ணுது. காலையே படுத்து தலை பிடிக்குது, ஹேங் ஓவரா இருக்கு, என்ன பண்ணலாம், நான் அந்த கண்டிப்பா கொடுத்து தைரியம் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பாத்தீங்களா, தண்ணி அடிச்சு காலை பார்த்து படுத்து கிடப்பாங்க, ஏன் நைட் தெம்பா வச்சுலாம் கலந்து ஓட வேண்டியது தானே, நைட் இருக்கிற சக்தியில செலவாயிருச்சு, இப்போ இவங்க சோர்வா படுத்துட்டு சக்தி சேமிச்சுட்டு. இது கெடுதல், போதைப் பொருள் அனைத்தும் பயன்படுத்தக்கூடாது. தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க, பல பேர் கேட்கற கேள்வி தான், எங்க தண்ணி அடிக்கலாமா? தெரியுமா தெரியாத போதைப் பொருள் தெரியுமா? இப்படி போக கேள்வி சும்மா கேட்டு பார்க்கறவர்கள் அடிக்க சொன்னா அடிச்சுக்கலாம். நமக்கு தெரியும் அது வேண்டாம். அதனால இனிமேல் யாரும் எந்த சுவையை ஒடுக்காதீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. இனிப்புங்க, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன பண்ண போறேன்னா பத்து பேரிச்சம்பளம் தரப்போறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு பத்து பேரிச்சம்பளம் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? பத்து பேரிச்சம்பளம் சாப்பிட முடிச்சிருவீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பேரிச்சம்பளம் சாப்பிடுவேன், மிச்சம் ஒன்பது அங்கேயேதான் இருக்கும், சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க, நான் ஒரு பேரிச்சம்பளம் வாயில போட்டோன்னு நல்லா மென்னு பாருங்க, உதட்ட முடி மென்னு சுவையை ரச்சு ருச்சு சாப்பிடுறேன்னா ஒரு பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இனிப்பு இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு எனக்கு நாக்குக்கு போதும், ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு ரசிச்சு அதை சாப்பிட்டா நாக்கு என்ன பண்ணும், மொத்த இனிப்பு உறிஞ்சிருமா? நாக்கு என்ன சொல்லும்? போதும் டைட் சொல்லும். நான் மிச்சம் ஒன்பது மிச்சம் அங்கேயே தான் கிடக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பேரிச்சம்பழம் வாயில போட்டு மெல்லாம சுவையை ரசிக்காம முழுங்கிடுவீங்களா? எல்லாரும் பத்து பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்க, சில பேர் இருக்காங்க தன்னுடைய பத்தையும் சாப்பிட்டு மக்கள் ரெண்டு புடிங்கி தின்றுவாங்க. ஏன் நாம சுவையை ரசிக்கல ருசிக்கல, அதான் பிரச்சனைங்க. ஒரு இனிப்பு கொடுக்குறங்க வாயில போடுங்க, சுவையா இருக்கா சாப்பிடுங்க, ரெண்டாவது இனிப்பு சாப்பிட்டு சுவையா இருக்கா, மூணாவது இனிப்பை சாப்பிடும் போது திகட்டுதா? திகட்டுனதுக்கு அப்புறம் சாப்பிட சங்கம் நாம என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டுக்கு போனோம்னு நாலு லட்டு கொடுத்துருவாங்க, வச்சு உட்காந்துருப்போம், ஒரு லட்டு சாப்பிடுவோம், திகட்டிடும். மிகவும் குறையும் நோய் செய்யும். அதனால எல்லா சுவையும் சாப்பிடலாங்க, எனக்கு தெரியாதுங்க, உங்க நாக்கு கேட்டுங்க, இனிமேல் நாக்கு தான் காட்டு சுவை தான் முடிச்சு போச்சு. எந்த சுவைய எவ்வளவு சாப்பிடுறது? நமக்கெல்லாம் ஜீர்ணம் ஏன் தெரியும் ஆக மாட்டேங்குது? நம்ம சாப்பிடுற உணவுல நமக்கு தேவையான சுவைகள் இல்லை. பொதுவா எப்படி சாப்பிடுறோம்? நம்ம சாப்பிடுற குழம்பு சாப்பாடு இதை சாப்பிட மாட்டீங்களா? நல்லா கேட்டுங்க,
உப்பு புளி காரம் இருக்கா? இனிப்பு கசப்பு தூர்ப்பு இருக்கா? இல்ல. நம்ம சாதாரண சாப்பிடுற சாப்பாட்டை யோசிச்சு பாருங்க, உப்பு இருக்கும், காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும். ஆனா இனிப்பு கசப்பு தூர்ப்ப நம்ம பொதுவா சேர்த்துக்கிறது இல்ல. இதுதான் பிரச்சனை. உப்பு புளிக்காக சாப்பிட்டோம், இனிப்பு சாப்பிடல, வயிறு வேலை செய்யல, கசப்பு சாப்பிடல, குடல் வேலை செய்யல, சிறுகுடல். வாய்க்கு அப்புறம் வயிறும் குடலும் தானே ஜெயின வேலை பார்க்குது. வயிற்றுக்கு இனிப்பு கொடுக்கறது இல்ல, சிறுகுடலுக்கு கசப்பு கொடுக்கறது இல்ல, தோல் கொடுக்கறது இல்ல, எப்படி ஜீர்ணமாகும்? அதனால இனிமேல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எப்ப சாப்பிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அந்த காலத்துல பழைய படங்கள்லாம் பார்த்து பாருங்க, அதுல சொல்லுவாங்க விருந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டா, விருந்து பிரமாதம், அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறுசுவைங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு? விருந்துனாவே அறுசுவை விருந்துன்னு வச்சாங்க. ஏன் ஏன் நாலு சுவை மூணு சுவை ஏன் வைக்கல? எப்ப ஆறு சுவையோட சாப்பிடுறோமோ அப்ப நல்லா ஜீர்ணமாகும். நல்லா செக் பண்ணி பாருங்க, ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஏன் தெரியுமா நல்லா ஜீர்ணமா, நல்லா தெம்பா இருக்கிறோம். ஹோட்டல்ல மட்டும் எல்லா சுவையும் வச்சிருப்பாங்க, சாப்பாடு, குழம்பு, ரசம், ஒரு பொரியல், ரெண்டு பொரியல் கூட்டு வச்சு மிச்சு கொடுப்பாங்க. இதே ஒரு கல்யாண மண்டபம், ஒரு விசேஷத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க? இது வந்து வச்சிருக்காங்களா? அப்ப சாப்பிட்டா மட்டும் பாருங்க தெம்பா இருக்கும். வீட்டுல சாப்பிட்டா ஏன் தெம்பு இல்ல? ஒரே ஒரு பொங்கல், ஒரே ஒரு சட்னி, அவ்வளவு, அதுதான் சாப்பிட்டுருக்கோம். அது அரசு இல்லை. அதனால இனிமேல் ஒவ்வொரு நேரமும் அறுசுவை இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக நீங்க எல்லா நேரமும் அறுசுவை சாப்பிட சொல்லல, எந்த அளவுக்கு அறுசுவை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? ஒரு பொங்கல் சட்டி வச்சுட்டாங்களா, இது உப்பு புளி காரம் இருக்கா, இனிப்பு கசப்பு இல்லையா, எப்பப்பெல்லாம் சாப்பிட உட்காருங்களோ இனிப்பான ஒரு பொருள் கொஞ்சமாவது சேர்த்துக்குங்க. அதாவது பனங்கருப்பட்டி, அச்சு வெள்ளம், உருண்ட வெள்ளம், பஞ்சாமிரதம், தேனு, பப்பாளி பழம், இந்த மாதிரி பாருங்க இனிப்பான ஃப்ரூட்ஸ், பலாப்பழம், சாப்பாடு ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு கிடைச்சுமா? வெள்ளை சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரை செஞ்சு எந்த ஒரு பொருளும் சாப்பிட்டாங்க அது விஷம். அதாவது எதுவும் சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்த்தாச்சு. கசப்பு தோல்வி என்ன பண்ணணும்? கீரை, எல்லா கீரையும் கசப்பு தோல்வி இருக்குங்க. ஏன் கீரை செத்திக்கீங்க, கீரை செத்திக்கீங்கன்னு சொல்றாங்கன்னா, கீரை சாப்பிட்டா போதுங்க, கசப்பு அவ்வளவு தூரம் நிறைய இருக்கும். அதனால இனிமேல் கீரை நிறைய செத்திக்கணும் இல்லையா? வெந்தயத்தை பொடி பண்ணி கொஞ்சமா வச்சுட்டு அந்த நாக்கில் வச்சு பாருங்க, அந்த கசப்பு போதும். கொஞ்சம் வச்சு பாருங்க, அதுக்கு அவ்வளவு வேலை செய்யும். பாவக்காய் வெத்தல் இல்ல பாவக்காய் பொரியல், இப்படி கசப்பான ஏதாவது ஒரு சுண்ட வெத்தல், இவங்க நிறைய சுண்டக்கால சுட்டி சுட்டி கீரை இதெல்லாம் இருக்கீங்களா, கசப்பான ஏதோ ஒரு பொருளை கொஞ்சமாவது சாப்பாட்டுல சேர்த்துக்கீங்க. இப்ப என்னாச்சு? இனிப்பு கசப்பு தோலுக்கு குளிக்காக வந்துச்சா? இப்ப சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா ஜீர்ணமாகும். உடனே சக்கரை பொங்கல் வைக்கும் போது உட்கார்ந்துட்டு பழக்கம் கட்டி வச்சுட்டு கூடாது. சக்கரை பொங்கல் வச்சுட்டீங்களா, இப்ப தான் இருக்கு, இப்ப நம்ம உப்பு குளிக்காக சேர்த்துக்கணும். ஆக மொத்தம் ஒவ்வொரு நேர சாப்பாட்டையும் ஆறு சுவை இருந்தா ரொம்ப 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 நல்லது. இல்லைன்னா நல்லது, தப்பு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. உடனே ஒவ்வொரு நேரம் சாப்பிடும்போது ஐயோ இந்த சாப்பாட்டு அறுசுவை இல்லையே, இந்த சாப்பாடு அப்படின்னு பயப்படலப்படாது, அதுவே நோய். அறுசுவை இருந்து சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது, இல்லாம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, அவ்வளவுதான். நல்லது அதுவும் நான் சொல்ற ஒரு படிக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக், ஒரு பூஸ்டர் போடுறோம். இன்னொரு விஷயங்க, நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அறுசுவை தேவையில்லை. பாவக்காவை வாயில போட்டு முதல் முறை மெல்லும் போது கசக்கும் பாத்துட்டீங்களா, நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு அதுக்கப்புறம் முழுங்கி பாருங்க இனிக்கும். இனிக்க வாயில போட்டா முதல்ல இனிக்கும், ரொம்ப நேரம் மென்னா கடைசியில் கசக்கும். ஒவ்வொரு உணவு அறுசுவை இருக்குது, நாம ரொம்ப நேரம் மென்னு சுவையை ரசிக்கிறது இல்லைங்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்க உண்மையிலேயே ஒரு உணவை நல்லா மென்னு இருக்கிற சுவையெல்லாம் எடுத்துட்டு சப்பையானதுக்கு அப்புறம் தான் முழுமையுமே. எப்ப உணவு வாயில போட்டாலும் முதல் முறை மெல்லு போட்டு சுவையா இருக்கா? மெல்லுங்க 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 எவ்வளவு நேரம் மெல்லணும், அதுல சுவை அற்று போகணும், ஜீரோ ஆகணுங்க. வாயில சுவை பாருங்க, சுவையை நாக்கு மட்டும்தானே ஜீர்ணம் பண்ணும், வயிறு ஜீர்ணம் பண்ணாதல்ல. ஒருவேளை ஒரு ஒரு உணவு வாயில போட்டு நான் ரெண்டு தடவை மெல்லு முழுங்கிட்டீங்க, அது சுவையோட உணவு வச்சு இந்த சுவை வயிறு ஜீர்ணம் பண்ணுமா? பண்ணாது, வளமா போயிடும், வேஸ்ட்.
சுவைகள் நாக்கால மட்டும்தான் ஜீரணம் பண்ண முடியும். அதனால எந்த உணவு வாயில போட்டாலும் ரொம்ப நேரம் ஏன் வெல்லம்னா அப்பதான் சுவையை ரசிக்கும் நாக்கு. நாக்கு சுவை எவ்வளவு ரசிக்குதோ சட்டையெல்லாம் இனிமேல் வாயிலிருந்து ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள போகும்போது அதில் சுவை இருக்கக்கூடாது. இப்படி சாப்பிட பழகிட்டீங்கன்னா இந்த அறுசுவை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா உணவுலையும் அறுசுவை இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டா அறுசுவை தேவையில்லை. நான் ஏன் அறுசுவை சேர்த்துக்கீங்கன்னு சொல்றேன்னா, பல பேரு ரொம்ப வருஷமா அந்த கசப்பு துருப்பு இனிப்பு சாப்பிடாம இருக்கீங்க, ஆரம்பத்தில் சேர்த்துக்கீங்க, இல்லைன்னு பழக்கமே இல்லாம போயிடும். கசப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுங்க, உடம்புக்கு அவ்வளவு இம்மியூன் பவர் வருங்க. அந்த காலத்துல நோய் வந்தா என்ன பண்ணுவாங்க, வேப்பலை வெங்காயம் மிளகு போட்டு நல்லா ரசிக்கி உண்ட அப்படி காயில் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் சுவைதான் வைத்தியங்க. காரம் கசப்பு தோற்பு ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாயில போட்டா இந்த கசப்பு சுவை வேறு பண்ணுது, நோய் குணப்படுத்துது. அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு உணவுலையும் அறுசுவை இருக்கிற மாதிரி பாருங்க. உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல எல்லா வகை சுவையிலையும் ரெடி பண்ண சில பொருளை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க, தொட்டு பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஏசிக்காக டிராவல் பண்ணிருப்பீங்க, வேற மாதிரி சுவை தேவைப்படும். ஒரு நாள் வெயில் அமைஞ்சிருப்பீங்க, வேற சுவை தேவைப்படும். தெரியாது, நீங்களே திருநெல்வேலி கற்பனை பண்ணிக்குவாங்க, எனக்கு நீங்களே பிடிக்காது கசப்பே பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. டெய்லி மாறிட்டே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது அது சுவை இருக்கணும். பாருங்க நான் வந்து சாப்பிடும் போது அறுசுவை இருக்கணும்னு பேச ஆரம்பிச்சேன் ஆரம்பத்துல. என்ன சொல்றீங்களா, சென்னையில ஒரு கம்பெனி ஏபிஎல் செல்வராஜ்ங்கிற ஒரு ஃப்ராட் பையன் அவர் கம்பெனி ஆரம்பிச்சான். ஆரோக்கிய சந்தையில் பேரு ஆரம்பிச்சுட்டு என்ன கூப்பிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பேசினாரு சென்னையில. நானும் உட்காந்து ரொம்ப நல்ல எண்ணத்தோட கூப்பிடறான்னு சொல்லி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து பேசிட்டு வந்தேன். மொத்த ஷூட்டிங் எடுத்து அறுசுவை நான் பேசுறேன் பார்த்தீங்களா, அது முடிஞ்ச உடனே அவர் பொடி தயாரிச்சிட்டாரு. அறுசுவை பொடி அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு கிலோ ரொம்ப காஸ்ட்லியா வச்சு அந்த வீடியோ நடுவில் விளம்பரங்களை போட்டு இன்டர்நேஷனல் எல்லா ஊரையும் சப்ளை பண்ணாரு. யூடியூப் வெப்சைட்டு விளம்பரம் தட்டுதுன்னு தட்டிட்டாரு. பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் அந்த அறுசுவை பொடி ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை கேட்டு வந்தோடனே, ஐயோ இவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவரோட ப்ராடக்ட் நினைச்சு உலகத்துல பல பேர் வாங்கி கோடிக்கணக்கான பிசினஸ் அந்த வெப்சைட் அந்த வீடியோல. இதோட போன் நம்பர் வெப்சைட் ஒண்ணுமே வராது, அது ஒரு தனி உலகம் இயங்கிட்டு இருக்கு, இப்பவும் இயங்கிட்டு இருக்கு. எது சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வந்ததுங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா அதுக்குள்ள எப்படி பிசினஸ் பண்ணாலும் பல பேர் யோசிக்கிறாங்க. ஏ எனக்கு வீட்டு தெரியாத அப்படிய யோசிச்சு பாருங்க. அதனால எதுக்கு சொல்றேன்னா, அறுசுவை பொடி சாப்பிடுங்கன்னு சொல்லல, அறுசுவையா உணவு சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் பழ கதை தான் போயிடும். அப்புறம் கடலை திருட்டு பொடி மட்டும் டெய்லி வாங்கி போட்டு வேண்டியதான் வாயில. அந்த மாதிரி ஒருவேளை யாராவது உங்களுக்கு யூடியூப் வெப்சைட் இன்டர்நெட் பேஸ்புக் விளம்பரங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கெட்டகாரி பண்றவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க இன்னும் திமிர் அதிகமாயிடும். அறுசுவை பொடி சாப்பிடாதீங்க, அறுசுவையா உணவு சாப்பிடுங்க, அது நல்லது. இயற்கையா சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சுவை மாறிட்டே இருக்கும்ல, வழக்கம் போல பவுடர் போட்டு சாப்பிட்டு என்ன ஆகும், வழக்கமா ஒரே ஒரு சுவை உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க இத்தனை பேர் இருக்கீங்க, இப்ப என்ன பண்ணா ஒரு பெரிய டேபிள்ல வாழைப்பழம் பலாப்பழம் சப்போட்டா பழம் எல்லா பழங்கள் எல்லா உணவும் கீரை அடிக்க வச்சிடலாம். பஃபே சிஸ்டம் எல்லாரும் வந்து சாப்பிடும் பொழுது ஒரே உணவு எப்படி சாப்பிடுறீங்களா, ஒவ்வொருத்தரும் வேற வேற பொருளை தொடறீங்களா, என்ன பண்ணணும், இந்த பஃபே சிஸ்டம் எல்லாம் போனீங்கன்னா முதல் தட்டெடுத்துட்டு போகணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுறீங்களா, கொஞ்சமா கீரை கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் உணவு இருக்குதோ எல்லாமே என்ன பண்ணணும், முதல்ல சாம்பிள் மட்டும் தான் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரணும், வந்து உட்காந்துட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கணும். மொத்தமாக எடுத்துட்டு வராதிங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது பிடிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எது பிடிச்சிருக்கோ அப்புறம் போய் நிறையா கொண்டு வாங்க, எது பிடிக்கிறது போடாது முடிஞ்சு வச்சு. ஒவ்வொரு நாளும் பாருங்க, உங்கள் அத்தனை பேருக்கு ஒன்று பண்ணுறேன், மூணு நேரமும் பலாப்பழமே கொடுக்குறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. முதல் நாள் சாப்பிட்டு இருக்கும் டேஸ்டா இருக்கும், ரெண்டாம் நாள் டேஸ்டா இருக்கும், மூணாம் நாள் கொஞ்சம் கம்மியாகும், நாலாவது நாள் என்ன சார் மூணு நேரம் பலாப்பழமே கொடுத்துருக்கீங்க குடிக்கல, வெளி நேரத்தை வெடி ஒடுக்கி சாப்பிடுறீங்களா, இப்பவே பழத்தை வெடி ஒடுக்கி சாப்பிடுறீங்க, ஏன் பலாப்பழம் ஏன் பிடிக்காம போச்சு, நல்லா கேட்டுங்க. முதல் முறை ஒரு உணவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன இருக்கும், உங்க உடம்புல அந்த பொருள் இருக்கிற எனர்ஜி
டிபிஷியன்சியா இருக்குன்னு கேக்குதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் பிடிக்குது பிடிக்கலங்கிறது தெரியுமா, அது நமக்கு தேவை தேவையில்லை, அதாக பிடிக்குது பிடிக்கல. அப்போ அந்த பழப்பழம் முதல்ல பிடிச்சது, பழப்பழம் மூலியமா கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இல்ல, அது விரும்பி கேக்குது. மூணு நாள் சாப்பிட்டோம்ன பழப்பழம் உணவு என்ன பண்ணிச்சு, நம்ம உடம்புல அந்த மினரல் விட்டமின் சரி பண்ணிச்சா? உங்க உடம்புல பழப்பழத்துல இருக்கிற எல்லா சக்தி உங்க உடம்புல இருந்தா அது பிடிக்காது. அப்புறம் பத்து நாள் அப்புறம் மடி பிடிக்கும், ஏன் செலவு பண்ணீங்க அந்த சக்தியை, மடி தேவைப்படுது, புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சா போதுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ், எந்த வெஜிடபிள், எந்த உணவு பிடிக்குதோ அது உங்களுக்கு மருந்து. பிடிக்காம தொடக்கூடாது, பிடிச்சி தொடாம இருக்கூடாது. ஆனா என்ன பண்றோம், வீட்டுல சப்பாத்தி சுட்டா பத்து பேருக்கு சப்பாத்தி, கால சப்பாத்தி சுட்டாங்க எடுத்து வாயில் வைக்கிறீங்க, முதல் சப்பாத்தி சாப்பிட பிடிக்கல, என்ன பண்றீங்க, வேற வழி இல்ல, சாப்பிட்டு தான் ஆகணும், இப்படி சாப்பிட்டா வாங்கணும். இந்த பொம்பளை கூட எதுவும் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதே சமைச்சு சமைச்சு கொடுத்துருவாங்க. மிச்சம் இருந்தால் நாய்க்கு போடுங்க, குப்பையில கொடுங்க, யாருக்காவது கொடுங்க, பரவாயில்லைங்க, உண்டாகாதுங்க, விதவிதமா சமைக்கணும். யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ சமைக்கணுங்க, வித்தியாசம் மாத்தி 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 சமைச்சு உணவு. இனிமேல் திருவிழாங்க, டெய்லி நம்ம வீட்டுல திருவிழா, உணவு சாப்பிடறதால திருவிழா, சாப்பிட்டு பாருங்க, எல்லா போய் குணமாங்க. எது பிடிச்சிருக்கோ அது நமக்கு தேவை இருக்கும். சில விஷயங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பிடிக்கும். எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் உங்க உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கோ, எந்த பொம்பளைக்கு அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பிடிக்கும். தெரிய சொல்லுவாங்க, என்னமோ தெரியல உங்களை பார்த்தோன்னு பிடிச்சிடும். ஏன் பிடிக்குது, நூறு பேர்த்த பாத்தீங்க, பொண்ணு பாத்தீங்க, ஒரு பொண்ணு மட்டும் பிடிக்குது, ஒரு பேர் மட்டும் பிடிக்குது, இவ்வளவுதாங்க. எல்லாம் பஞ்சபூத தத்துவம் தான். நம்ம கிட்ட எது டிபிஷியன்சியா இருக்கோ, அது யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ அது நமக்கு பிடிக்கும். அது மனுஷனும் சரி, உணவும் சரி, எல்லாமே சரிங்க. கலர், கலர் எடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னா, உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கோ அந்த பஞ்சபூதத்துடைய சக்தி அதிகமா இருக்கிற கலர் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும். இதான் லாஜிக், அவ்வளவுதான். இது புரிஞ்சா போதுங்க. இது பாருங்க, பஞ்சபூதத்துக்கும் நவகிரகத்திற்கும் ஒரு சுவைக்கும், ஒரு பீஜ மந்திரத்துக்கும், ஒரு கலருக்கும், ஒரு தானியத்துக்கும், ஒரு மூலிகைக்கும், ஒரு சத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பெரிய, ஒரு வடிவத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. அந்த லிஸ்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு கல்லுக்கும் ஒரு கிரகத்துக்கு சம்பந்தத்துக்கு தெரிஞ்சு போனா ஜெம்மாலஜிஸ்ட், ஒரு கிரகத்துக்கும் மனித உடம்புக்கு சம்பந்தத்துக்கு தெரிஞ்சா அவர் அஸ்ட்ராலஜர், சுவைக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் தெரிஞ்சா டேஸ்ட் தெரப்பி, புரிஞ்சுங்களா? எல்லாம் ஒண்ணுதாங்க. எதையாவது ஒண்ணு கொடுத்து நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதத்தை கரெக்ட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுது. வழிகள் வேற, போய் சேர்ற இடம் ஒண்ணுமா. ஜாதகங்கிறது என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஒரு செகண்ட்ல ஒரு குழந்தை வெளியே பிறக்குதா, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. ஒரு விஷயம் தெரியுங்களா, வயிற்றுக்குள்ள குழந்தை இப்படி இருக்கும், தலை மேல இருக்கும், கால் கீழ் இருக்கும், பாத்துக்கீங்களா? குழந்தை பிறந்ததுக்கு ரெண்டு செகண்டுக்கு முன்னால தலை திரும்பும், அது வரைக்கும் மேல இருக்கும் தலை. ஏன் தெரியுமா திரும்பிச்சு, மனித உடம்புல தொப்புளுக்கு மேல நார்த், தொப்புளுக்கு இல்ல சவுத், நம்ம உடம்புல மேக்னட் போர்ஸ் இருக்கு, காந்த சக்தி இருக்கு. அது எப்பவுமே தொப்புளுக்கு மேல வடக்காகவும் தொப்புளுக்கு இல்ல தெற்காவும் வேலை செய்யும். குழந்தையோட உடம்புல அதே மாதிரி மேக்னட் போர்ஸ் இருக்குங்க, அது கொஞ்சம் மாறி. குழந்தை வயிற்றுல உட்கார்ந்துக்கும் போது தலை மேல இருக்கு இல்லைங்களா, தலைப்பகுதி தெற்கா இருக்கும், தொப்புளுக்கு இல்ல வடக்கா. அப்பதான் என்ன ஆகும், வடக்கும் வடக்கும் ஒண்ணு சேராதா, தெற்கு தெற்கு ஒண்ணு சேராதா, நாலு நாலு ரிப்பிள் ஆகும்,
நார்த்தர் சவுத் அட்டாக் ஆகலைன்னா குழந்தையோட உடம்புல இருக்கிற காந்தத்தின் தன்மை தொப்புளுக்கு மேல சவுத்தாவும் தொப்புளுக்கு மேல நார்த்தாவும் இருக்கும். கர்ப்பையில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு ஒரு செகண்டுனால இந்த போல் மாறும். போல் மாறினோடனே அதனால நிக்க முடியாது, அப்படியே ஆட்டோமேட்டிக் காந்தம் தெரிஞ்சு இல்லையா அது திரும்பும், தலை வெளியே வந்துடும். எதுக்கு சொல்றேன்னா அது வேற சப்ஜெக்ட் ஞாபகம், குழந்தை வெளியே வருது இல்லைங்களா, வெளியே வர வரைக்கும் இந்த அம்மா தான் உடம்பு, ரெண்டு உயிர் ஒன்னா இருந்திருக்கு. இப்போ ஒரு செகண்டு வயிறு இருந்து ஒரு குழந்தை வெளியே வருதுன்னா வெளியே வந்த அடுத்த செகண்ட் இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தை உயிர் தானே, அது உடம்பு உறுப்புகள் பஞ்சபோதம் இருக்கு இல்லையா, இந்த உயிர் என்ன பண்ணும், இந்த செகண்ட்ல இந்த பிரபஞ்சத்துல சக்தி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செகண்டுக்கு பிரபஞ்ச சக்தி மாறுதா இல்லையா, நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வருது. இந்த கடைசியில் இருக்கும் போது பூமிக்கு சூரியனுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம், பங்கு கம்மியா இருக்குமா, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மாறிட்டே இருக்கா, எல்லா எல்லா கோளும் சுத்திட்டு இருக்கா. அப்ப கோள்கள் சுத்த 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 இந்த பூமியில இருந்து புதன் எவ்வளவு தூரம் இருக்கு, சந்திரன் எவ்வளவு தூரம் இருக்கு, கணக்கு மாறிட்டே இருக்கா, அது அந்த மாதிரி சக்தி மாறிட்டு இருக்கா, அவ்வளவுதாங்க. இந்த செகண்ட்ல நம்ம பூமிக்கும் சக்தி இருக்கு, ஒரு ஒரு நாள் சக்தி மாறிடும், அடுத்த வருஷம் வேலையா மாறிடும், ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி அந்த கோபுரி சக்தி மாறிட்டே இருக்கா, அவளுக்கு புரிஞ்சா போதும். இந்த செகண்ட் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த குழந்தை இங்கிருந்து சூரிய எவ்வளவு தூரம் இருக்கு அது கணக்கு பண்றது இல்ல, அதை வச்சு சக்தி இந்த செகண்ட்ல எந்தெந்த கிரகம் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைச்சுக்குது, இதுதான் பிரபஞ்ச ஆற்றல் நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடும். இந்த செகண்ட்ல பிறந்த குழந்தை இந்த செகண்ட்ல இருக்கிற சக்திய இதுதான் பிரபஞ்சம் இதுதான் உலகம் நினைச்சிட்டு அதை பதிவு பண்ணி இந்த செகண்ட்ல இருக்கிற பஞ்சபூதத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு உடம்புல இருக்கிற உடம்பு உயிர் மனசு புத்திகள் டியூன் ஆகும். இப்ப இந்த நீர்வட்ட பாதையில இங்க பிறந்த ஒரு குழந்தை இருக்கு, இது என்ன ஆகுது, சுத்திட்டு இங்க வருதா, காலம் மாறிட்டே வருதா, சூரிய பக்கத்துல வந்தா எரியும், நெருப்பா இருக்கும், கஷ்டப்படும், இதுக்கு பேர் தான் ஜாதகத்துல மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் ஏழு வருஷத்துக்கு உருப்படாதுன்னு நான், ஏன் அந்த ஏழு வருஷத்துக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க பிறந்த இடத்துல இருந்து அந்த சொத்து பாத்திக்கிறது இல்லையா, அந்த ஏழு வருஷத்துக்கு உங்களால நிம்மதியா இருக்க முடியல, ஏன்னா அந்த பஞ்சபூதனுடைய தன்மை மாறுது. அமாவாசைக்கு பிறந்த ஒரு குழந்தை பௌர்ணமி எப்போ வீக்காத்தான் இருக்கும், அவ்வளவு புரிஞ்சு வச்சு, பௌர்ணமிக்கு பிறந்த ஒரு குழந்தை அமாவாசைக்கு வீக்காத்தான், ஏன் தெரியுமா சொல்றாங்க, அமாவாசைக்கு பிறந்தவனே திட்டுவாங்க, ஏன் தெரியுமா, அமாவாசைக்கு பிறந்தப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தையோட உயிர்ல சந்திரனுடைய சக்தியே கிடையாது, சந்திரனே இல்லை அன்னைக்கு, இது என்ன பண்ணும், சந்திரங்கிற ஒரு விஷயமே தெரியாம டியூன் ஆயிடும். இது சுத்திட்டு ஒரு பயனாளுக்கு அப்புறம் சந்திரன் முழுசா வந்த உடனே இது பயப்படும், ஏன்னா இதோட உயிருக்கு சந்திரன் தெரியாது, அப்ப வீக்கா இருக்கும், பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுங்களா. இவ்வளவுதான் நான் சிம்பிளா சொல்றேன், இன்னும் டீப்பா தனி சப்ஜெக்ட் அதை பாத்துக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டும் போனா வெளியே வர முடியாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பஞ்சபூதங்களில் மாற்றம் தான் நம்மளுக்கு வர நோய் காலங்கள் கெட்ட காலங்கள் எல்லாம் வருதுங்க. அப்போ ஜாதகம் உண்மை கரெக்டா கழிச்சு வச்சுங்களேன், சொன்ன மாதிரி நடக்கும், அதுக்கு பரிகாரம் இருக்கு. தெரியாது அதுவும் இதுவும் தெரிஞ்சு ஒத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜாதகம் சூப்பரா கணிக்கலாங்க, மிஸ் ஆகாது. ஜாதகத்துக்கு பரிகாரம் என்ன பரிகாரம், இப்போ இந்த செகண்ட்ல ஒரு குழந்தை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த சுத்து வட்ட பொறுத்து இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு தெரியுமா, உங்க உடம்புல புதன் வீக்கா இருந்தா புத்தி கெட்டு போகும், கஷ்டமாக சொல்லுவாங்க, எப்படி எது வீக்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்மை மாறுமா, லிவர் வீக்காச்சுன்னா போக சொன்ன பார்த்தீங்களா, அப்ப ஒரு விரல வீக்காச்சுன்னா என்ன வரும் தெரியுமா, என்ன வந்தா பிசினஸ் பாதிக்கும், குடும்ப பாதிக்கும், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு, அவ்வளவா இதை வச்சு என்ன பண்றாங்க, கணக்கு போட்டு அழகா சொல்லிடுறாங்க, அப்படி இந்த மாதிரி பிரச்சனை வரும், இப்படி சமாளிச்சுங்க. பரிகாரம் என்ன, அந்த பஞ்சபூதத்தை ஒழுங்குபடுத்து பரிகாரம், என்ன சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த ட்ரெஸ் போடுங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க சொல்றாங்களா, மந்திரத்தின் மூலமா பரிகாரம் பண்ணலாம். உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் வீக்கா இருக்கோ அந்த பஞ்சபூதத்தை அதிகம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கு, மந்திரம் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னாகும், அந்த பஞ்சபூதம் அதிகமாயிருமா, உங்க பரிகாரம் போச்சு.
ஒரு கோயிலுக்கு ஏன் போக சொல்றாங்க? ராகு கோயில், கேது கோயில், சனி கோயில் பேர்ச்சுட்டாங்களா? உங்களுக்கு சனி கிரகம் வீக்கா இருந்தா சனி கிரகம் இருக்கிற கோயிலுக்கு போனோம்னா சும்மா போயிட்டு வந்தா அப்படியே டூர் போட்டு நேரம் காலி கட்டி நிறுத்தி உள்ள போய் அப்படின்ட்டு ஓடி வளர்க்கலாம் இல்ல. அப்படி நான் தான் தங்கணும். பிரபஞ்சத்துல எந்த இடத்துல எந்த பஞ்சபூத சக்தி அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு சனியுடைய சக்தி அதிகமா இருக்கிற இடத்துல சனி கோயில் கட்டுவாங்க. எந்த பஞ்சபூதம் எந்த இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த கோயிலுக்கு 10 நாள் தங்கணும். தங்கணும் என்ன ஆகும்? உடம்புக்கு பவர் அதிகமாயிடும். வீட்டுக்கு வந்து 1 வருஷம் தாங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செடி வீட்டுல வர சொல்லுவாங்க. ஏன் அந்த செடி தான் உங்க பஞ்சபூதத்துக்கு மேட்ச் பண்ற செடி. இந்த மூலிகை சாப்பிடுங்க, இந்த கல்லை போடுங்க, இது எல்லாமே சயின்ஸுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே உண்மை, எல்லாமே சயின்ஸ். சரியா பாக்குறதுக்கு அவர் இல்ல. நான் எதுக்கு இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன்னா, ஜாதகத்துல குறைபாடுன்னு யாரும் கவலைப்பட்டு எங்கேயும் பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் தெரப்பி சொன்ன பார்த்தீங்களா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஜாதகம் ஒன்றும் பண்ணாதாங்க. அவ்வளோ உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கோ அதுக்கு ஒரு கோயிலுக்கு போறத விட அதை சுவை சாப்பிட்டு போனால ஏதோ ஒரு வழியில உங்க பஞ்சபூதம் சரி பண்ணணும். நான் யோசிச்சு பாத்துங்க, கல்லு மாட்டலாம்னு யோசிச்சேன். அப்புறம் கல்லு மாட்டேன் என்னாகும், நான் ஜெர்மனிஸ்ட் ஆகிறேன். இல்ல கல்லு வாய்ப்பு விளையாட போயிடும். கல்லு மாத்திட்டே இருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு வேற கல், 6 வருஷத்துக்கு வேற கல், கல்லு மாத்தி மாத்தி போகணும். ஒரே கல் போடக்கூடாது. கோயிலுக்கு மாத்தி மாத்தி போகணும். செடி மாத்தி மாத்தி வைக்கணும். யோசிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, ஆனா சுவை சாப்பிடுறது மட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. எவ்வளவு சுலபமா இருக்கு? மனசு பிடிச்சோம் சாப்பிடணும், முடிஞ்சு வச்சா ஒவ்வொரு செகண்டும் ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டே போவோம். டெய்லி பரிகாரம் தான். எப்பப்பெல்லாம் மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறீங்க, பரிகாரம் பண்றீங்க, முடிஞ்சு போச்சுக்கேன். அதனால இனிமேல் சுவையை மட்டும் கரெக்டா பார்த்துருங்க. நாக்கு என்ன கேட்குதோ கொடுத்து பாருங்க. எல்லா குடிச்சும் தீர்ந்து போதுங்க. நோய் மட்டும் இல்ல, மனசு அமைதியா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும். ஜாதகத்துல குறைபாடு நீங்க போதுங்க, முடிச்சு போச்சுங்க. அதனால சுவை எது சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் யாரும் கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நான் என்ன சாப்பிடணும் எனக்கே தெரியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது உங்களுக்கு டெபிசியன்சி. சில விஷயங்கள் ரகசியங்கள் சொல்றாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு 3 வருஷம் அவர் சொன்னா இருப்பாங்க, திடீர்னு பிடிக்க போய் ஏன் தெரியுங்களா, நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தப்பு. முதல்ல அந்த பஞ்சபூதம் வீக்காகும். அவங்க ஒன்று சேர்ந்த உடனே பஞ்சபூதம் கிளியர் ஆயிடும் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சா அது பெரியவா இருப்பாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க கூட இருக்கிறதுனாலதான் இவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரியாம இவங்களுக்கு பழகி போறோம் தெரியாது அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க. விட்டுட்டு போய் பாருங்க, எல்லாம் ஊத்திக்கும், கடைசியில் உட்காந்துருவாங்க, பிசினஸ் லாஸ் ஆகும். அந்த பொம்பளை போடுறதுனாலதான் நல்லா இருக்காங்கன்னு தெரியாம போயிருங்க. இவருதான் பெரிய பீதிக்கு வரும், நான் தான் சம்பாதிக்கிறேன். அவங்க வீட்டுல சும்மா தான் போய் நீங்க சம்பாதிக்கலாம். இப்படி ஆண் பெண் ரெண்டுமே சொல்றேன் நான். அந்த ஒண்ணு சேர்ந்து சரியா போயிட்டு வச்சுங்களேன், ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கிறது இல்லை. ஜாதகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டதெல்லாம். உங்க வீட்டுல ஒரு நாய் வந்து புதுசா வளர்த்துறீங்க, நாய் வளர்த்துறீங்க, நாய் வளர்க்கும் போது குடும்பம் நல்லா போயிட்டு பார்த்து சொல்றாங்க இல்லையா, இந்த மருமகம் வந்தா நல்லா போகுது, மருமகம் வந்தா ஊத்திக்கிச்சு சொல்றாங்க இல்லையா. ஒரு நாய் வீட்டுல வந்தா கூட வீட்டு குடும்பம் நல்லா போகுங்க, நாய் செத்து போயிடும், குடும்பம் நாசமா போயிடும். நாயுடைய பஞ்சபூதம் வீட்டுல அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். மனசுதான் காரணம். அதுக்காக கொசு சொல்லா வருது, அதுக்கெல்லாம் மனசுல உங்களுடைய எண்ணம் அவ்வளவு லிங்க் ஆகணும். நாயோட அன்பா இருக்கணும். உங்க மனசும் நாய் மனசும் ஒண்ணு சேர்ந்து நாயோட பாசமா பார்த்து நாய் உங்களை பாசமா பார்த்துச்சுனாதான் அது மேட்ச் ஆகும். சும்மா டெய்லி ஆடு மாடு கோழி கொசு எல்லாம் வந்துட்டு போகுது. அப்ப கொசுக்கு மனசு இருக்கு, கொசுக்கு பஞ்சபூதம் நிறைய கொசு வந்து நல்லா இருக்கும் அப்படியே யோசிக்கிறாங்க. அந்த கொசு கூட லீவ் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க, இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாத்த பத்தி நினைக்கிறீங்களா? அவங்கவங்க கொண்டாடி குழந்தை புருஷன் பத்தி நினைக்கிறீங்களா? யாரை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பஞ்சபூதம் உங்களுக்கு மேட்ச் ஆகும், வேலை செய்யும். மற்றவங்களும் வேலை செய்யாது. எண்ணம் ஒரு லிங்க், உயிரோட லிங்க். அதனால நான் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டேங்க. கடைசியா ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுங்க, பிளீஸ் சுவையை மட்டும் சாப்பிடுங்க, எதுவுமே நடக்காதுங்க, சந்தோஷம் மட்டும் தான் இருக்கீங்க, முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஏன் இதை பத்தி நிறைய பேசுறேன்னா, இது ஒண்ணு தெரிஞ்சா மத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் சும்மா ஹாபியாவே தெரிஞ்சுக்கங்க, அது நெசரி இல்லை, அது ரொம்ப காம்ப்ளிகேட். இது ரொம்ப சிம்பிள், டெய்லி ரொட்டீன் லைஃப்ல ஈஸியா முடிச்சு போயிடலாம். அடுத்தது சுவைகள் வயிற்றுல ஜீரணிக்காருங்க. எப்ப எதை சாப்பிட்டாலும் நாக்குல சுவையை முடிச்சிடணும், வயிற்றுக்குள்ள போகும்போது சுவையே இருக்கக்கூடாது. அடுத்தது முதல் முதல்ல இனிப்பு சாப்பிடுறது நல்லது. அந்த காலத்துல பாருங்க, இலைய போட்டு
முதல் போது இனிப்பு வைப்பாங்க பாத்துக்கீங்களா, சாப்பிடும் பொழுது முதல் போது இனிப்பு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. யாராவது நல்ல காரியம் பண்ணா ஐ குழந்தை பிறந்திருக்கா அது ரெண்டு வாய் தர சர்க்கரை போடுறாங்க, இனிப்பு சாப்பிட்ட என்ன தெரியுமா, நமக்கு இனிப்பு தான் முதல் முதல்ல சாப்பிடணும். ஏன் இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா, முதல் முதல்ல வயிறு வேலை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் சாப்பிடுங்க நல்லா செய்யணுமா, அதுக்காக சக்கரை பொங்கல் இவ்வளவு வச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் சாப்பிட இனிப்புல ஆரம்பிங்கன்னு சொன்னேன், இனிப்புலயே முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ரஷ்யாவில் போனீங்கன்னா நல்ல காய் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆயத்தரவு உப்பு போடுவாங்க தெரியுங்களா, குளிர் பிரதேசங்கள்ல முதல் முதல் உப்பு சாப்பிடணும், சூடு பிரதேசங்கள்ல முதல் முதல் இனிப்பு சாப்பிடும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் முதல் என்ன சாப்பிடணும் மாறிட்டே இருக்குங்க. நீங்க லண்டன் சுவிட்சர்லாந்து எல்லாம் போய் இனிப்பு சாப்பிடுறாங்க, அங்க முதல் முதல் மருந்து உப்பு தான் சாப்பிடுவாங்க கேட்டு பாருங்க. ஏன்னா உப்பு சாப்பிட்ட கிட்னி வேலை செய்யுமா, இந்த குளிர் பிரதேசங்கள்ல ஒரே குளிர்தான் இருக்குமா, உடம்பு ஃபுல்லா தண்ணியா இருக்குமா, அவங்க பார்க்க பாருங்க செஞ்சு பாருங்க தண்ணி கொட்டும். ஏன் தெரியுமா, அவங்க எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க, பன்னு ரொட்டி சாப்பிடுறாங்க, உடம்பு ஃபுல்லா தண்ணிங்க. அப்போ தண்ணியே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டாத்தான் அவங்க உயிரோட வாழ முடியும். அந்த பீஸா பர்கர் கொண்டு வந்து சூடு நாட்டில் சாப்பிட்டா நோய் வரும். நாம இங்க தை சாப்பாடு தக்காளி சாப்பாடு போய் சாப்பிட்டுக்கோம் இல்லையா, குழம்பு ரசம் மோறுன்னு, நீங்க சுவிட்சர்லாந்து போய் குழம்பு ரசம் மோறு சாப்பிடுங்க நாலு நாளைக்கு உயிர் போயிடும். ஆகவே அது சாப்பிடக்கூடாது, ஆகவே பண்ணு பண்ணுறது சாப்பிடணும் புரிஞ்சுங்களா. அப்போ பஞ்சபூதம் தகுந்த மாதிரி கலாச்சாரம் மதம் எல்லாம் மாறி கிடக்கு. முஸ்லிம்கள் அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தாங்க, சூடு ஹாட் கண்ட்ரீஸ், அவருடைய கலாச்சாரம் எல்லாம் சூடு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்டின்ஸ் அத்தனை பேரும் குளிர் கண்ட்ரீஸ், அவங்க கலாச்சாரம் குளிர்னு மேட்ச் ஆகும். மிதவெப்பம், இந்த சைனீஸ் ஹிந்து எல்லாம் பாருங்க இதெல்லாம் மிதவெப்பம். நீங்க சுவிட்சர்லாந்துல போய் அண்டார்டிகால போய் உங்க ஊர்ல கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கட்டிதானே போவீங்க, இல்லைன்னா செருப்போட்டு கோயிலுக்கு போக மாட்டீங்கல்ல, அண்டார்டிகாவே கோயில் கட்டுங்க செருப்போட உள்ள போங்க அப்படி உறஞ்சு நின்றுருக்கீங்க, அவங்க உங்களை சாமி கூப்பிட்டுருப்பாங்களா, அங்க போய் சூ போட்டு தான் போகணும், இது கலாச்சாரம். அவங்க இங்க வந்து சர்ச்சுக்குள்ள சூ போட்டு போனா என்ன இவங்க அப்படி சூ உடச்சு கோயிலுக்குள்ள போறாங்க, ஆனா இது பாக்குறமா இல்லையா. அவங்க நாட்டுல அந்த மாதிரி போனாதான் போக முடியும், அதை கொண்டு வந்து இன்னொரு நாட்டுல அப்ளை பண்ணும் போது அது பிரச்சனையா வருது. நான் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், மதம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ஒரு கலாச்சாரம். ஒவ்வொரு நாட்டுல இருக்கும் பொழுதும் அந்த நாட்டுல வாழ்றதுக்கான வழிமுறைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்ன அது மற்ற நாட்டுக்கு போய் மதமா மாறிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது ஒத்து வராது, மாத்தணும். நீங்க அண்டார்டிகல போய் ராம்ராஜ் வேட்டி கட்டிட்டு ராம்ராஜ் வேட்டி கட்டி சல்யூட் அப்படின்னு புரிஞ்சு போயிருக்கீங்க, அவங்க போட்டு சுட்டு தான் போட்டு போகணும். எது என்ன பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிறது போதுங்க, வேற ஒண்ணு இல்ல. பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிட்டா இங்க என்ன பண்ணு நாமளுக்கே தெரிஞ்சு போயிருக்கீங்க, யாருக்கு ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாங்க. பேசிக் நாலேஜ், பஞ்சபூதம், பிரபஞ்சம், தத்துவம், நவகரணம், இவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாமே நடக்கும், இது புரிஞ்சா போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியாம உட்காந்துக்கிட்டு எங்கேயோ எழுந்து எழுத்து படிச்சுட்டு நாம உட்காந்துட்டு கலாச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டு வேற நாட்டு பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அதனால முதல் முதல் இனிப்பு சாப்பிடணும், இனிப்பு சாப்பாட்டி வருத்தப்படாதீங்க. சில பேர் இருக்காங்க, நான் மறுபடி மறுபடி சொல்றேங்க, நான் நிறைய ரூல் சொல்றேன் பாத்தீங்களா, யாராவது எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா கரெக்டா சின்சியரா ஃபாலோ பண்ணா நோய் வரும். கேஷுவலா ஃபாலோ பண்ணோம் உட்காந்துட்டு இனிப்பு இல்ல நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா நோய் வரும், ஸ்ட்ரிக்டா இருக்கூடாது சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க புரிஞ்சிச்சா, கேஷுவலா இருங்க. சில பேர் அப்படிதான் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன 50 பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணவே முடியல சார், எல்லா நோயும் வரும். இன்னொரு சொல்லுவாரு, சார் நீங்க நிறைய சொன்னீங்க எனக்கு அதான் தெரியல சார், ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் சார் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாரு, நல்லா இருக்கும் புரிஞ்சுங்களா. சந்தோஷமா ரெண்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணா நல்லா இருப்பீங்க, வருத்தம் எப்ப கேட்டாலும் எனக்கு ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ பண்ண நினைச்சு நினைச்சு நோய் வந்து சொல்லுங்க, 48 பாயிண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்கல்ல அது சந்தோஷப்படுங்க, ரெண்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணல விட்டுருங்க. அதாவது நான் சொல்ற எல்லா பாயிண்டையும் எல்லாரும் சின்சியரா ஃபாலோ பண்ணாதீங்க, எதெல்லாம் முடியுமோ பண்ணுங்க, எதெல்லாம் முடியுமோ விடுங்க, நாளைக்கு குடிச்சுக்கலாம் அவசரம் இல்ல, என்னைக்காவது குடிச்சிடலாம். இந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாட்டு எழுதுவாரு, நாகேஷ் கோடி ஆசை கொடுப்பாரு, திரும்பி வருவாரு கேட்பாரு சொல்லுவாரு ஆசை சொல்லுவாரு தப்பா இருக்குவாரு, அப்போ நாகேஷ் சொல்லுவாரு மன்னா பிழை எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருளை கம்மியா கொடுங்க கேட்ட மாதிரி, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ பரிசு அவ்வளவு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும்.
முதல்ல இப்ப இல்லைன்னா பயப்படாதீங்க, இருந்தா சாப்பிடுங்க, விட்டுருங்க, தாராளமா சாப்பிட ஒண்ணும் ஆகாது. இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப 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 நல்லதுங்க. ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கேஷுவலா இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் போன் பண்ணி என்கிட்ட வருத்தப்படுறாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியல சார் அப்படின்னு வருத்தப்படும் போது அந்த வருத்தமே நோயா இருக்கு அவங்களுக்கு.